ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து தாளிச்சிடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 பெரிய சைஸ் தக்காளி, 1 சின்ன துண்டு புளி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கட்டும். இது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயுடைய அளவை வந்து கூட்டிக்கிறலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 துண்டு இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அந்த காம்போடையே வந்து சேர்த்துக்கோங்க. அந்த காம்பும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான். காம்போடையே சேர்த்துக்கிறலாம். 1 கைப்பிடி அளவு இருக்கும் இது. இதை லைட்டாக அந்த மாதிரி உள்ளே அமுத்தி வைங்க. இது சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும். அதனால் இதை நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியில் சேர்க்குறது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதுலேயே நல்லா வதங்கிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சிடலாம். இந்த புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 வரமிளகாய், இதெல்லாம் தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க. இப்போவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்கலாம், நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நல்லா கலக்கும் போது நம்ம கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து கலந்துக்கிறலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். செய்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈஸி. அதே சமயம் ஹெல்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமான சுவையோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.